ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുറ സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലകെങ്കും വാളും ഐബിസി തമിഴ് നേയർകൾക്ക് രാജയോഗ അൻപ് വണക്കം. 15/9/2018 விளம்பி வருடம் ஆவணி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்று வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 8, பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் இருந்தால் கூட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் உச்சம், பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சூரிய பகவான் ஆட்சி, சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி, பாக்கியஸ்தானத்தில் உபஜய லாபஸ்தானாதிபதி சனி பகவான். இந்த மாதிரியான அமானுஷ்யமான ஒரு யோகங்கள் இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பாதிக்காது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அளமேலு மங்கை. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IR. மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். கலைத்துறையை எதிர்பார்த்தவர்களுக்கு, கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நிலையான வாய்ப்பும் நிரந்தரமான பிரபல்யமும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதியை அவ்வப்பொழுது மிகுதியாக கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன தேவதை. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DU. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய வாய்ப்புகளால் பெரிய சிறப்புகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும். வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சல வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் மூலமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதன் காரணமாக வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NT. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊக்கத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால தன வரவுகளும் பண வரவுகளும் அதிகரிக்கும். உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் ஈர்த்துக்க முடியும். நீண்ட நாள் கடன் தொலை இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FU. தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றியை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புதாத்திய யோகம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு சுக்கர யோகம், சத்துரு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அதிகார யோகம். இந்த மாதிரியான முப்பெரும் யோகங்கள் இருக்கிறதுனால முதன்மையான நிலையில் முன்னேற்றங்களை காண முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறது
இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா தேவி. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ சி. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்களும் மாற்றங்களும் அதிகரிக்கும். பெண்களுடைய மனசில் வந்து உற்சாகம் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல்களில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திதி தேவதை. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி வி. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் லாபமும் உடல் நலத்தில் க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு சுக்கர யோகம் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குல தேவதை. அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எம். நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய கலகலப்பான நாள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பும் பொறுப்பும் அதிகரிக்கும். அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு உயர்வான சூழ்நிலைகளும் மகிழ்வான மனநிலையும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெத்தவங்களுடைய ஆலோசனையை மதிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட தேவதை. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எஃப். தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வம்பு தும்புகள் ஒளிந்து வரவுகள் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். அரசாங்கத்தில் உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்தி நாடி வரும். அலைபேசி வழியாக நற்செய்திகளும் மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகனாச்சியம்மன். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹெச் என். தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆதித்ய பகவானோடு சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. அனைத்து தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் நீங்களே மலைத்து போகிற அளவுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கே. பொறுமையான குணமும் பொன்னான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
பயணங்களால் பண வரவு கிடைக்கக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று குரு பகவானோடு, அதாவது தனஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களுடைய மனசில் உற்சாகம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து போகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாசநாத பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GY. பணிவையும் துணிவையும் பக்குவமாக நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டி பொறாமைகள் மறையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அஷ்டமஸ்தானத்தில் குரு சுக்கர யோகமும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய ஆதிக்கமும் சத்துருஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.